வெல்கம் டு தமிழ் டேமி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அல்லாகுவும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம் காணும் இடத்திலெல்லாம் காண கிடைக்காது கண்ட கண்ட இடத்திலெல்லாம் முளைத்து நிற்காது இடங்களிலேயே உயர்ந்த இடங்களை தேடி சிவலிங்கங்கள் சுயம்புவாக முளைத்து நிற்பது ஏன் அது எவ்வாறு தானாகவே தோன்றுகிறது இந்த வினாக்களை சுமக்கும் நம் மனதில் மறுபுறம் அடுத்த கேள்விகளாக எழுந்து நிற்பது பகுத்தறிவு கேள்விகளான சிவலிங்கத்தின் வடிவில் தோன்றுவதெல்லாம் சிவலிங்கம் தானா சிவலிங்கத்தின் தத்துவம் என்ன சிவலிங்கம் பிரதானப்படுத்தும் விஷயங்கள் எவை இவற்றை காணுவதற்கு முன் சிவன் அவனது பெயர் காரணம் அதற்கான அர்த்தம் அது என்ன மொழி என்பதையும் இங்கு பார்க்கலாம் உயிர் உள்ளது சிவம் உயிரற்றது சவம் என்கிற அரிதான பழஞ்சொல்லை நம்மில் ஏனையோர் கேட்டிருக்க வாய்ப்பில்லை காரணம் இது பெரிய புராணம் திருச்சிற்றம்பல கோவை போன்ற சமய நூல்களோடு தம் சொற்பிரயோகத்தை நிறுத்தி கொண்டன கிறிஸ்துவர்கள் கூறுவது போல தேவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறார் என்பதற்கு ஒப்பானதுதான் உயிருள்ளது சிவம் என்கிற சொல்வாக்கியம் இறைவன் என்றும் நித்திய ஜீவன் அவனது உயிருக்கு மரணமில்லை என்பது சிவம் என்பதன் தத்துவம் அது இறைவனது பெயரானதால் சிவன் என்ற ஆண்பால் சொல்லானது நம்மில் பலரும் இறைவனுக்கு மரியாதைச் சொல் வழங்குவதில்லை இறைவன் என்பதை இறைவர் என்றோ ஆண்டவன் என்பதை ஆண்டவர் என்றோ பெரும்பாலும் யாரும் சொல்வதில்லை கருணையாளன் அருளாளன் கண்ணியமுடையவன் ஞானமிக்கவன் அநாத அர்ச்சகன் ஆபத் பாண்டவன் என்கிற சொல்லில்தான் நாம் இறைவனை துதிக்கின்றோம் இது பண்டைய காலம் தொட்டு வழங்கி வருவதுதான் இறைவனுக்கு மரியாதை அவனுக்கு செலுத்தும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் காட்டினால் ஒழிய வார்த்தையில் காட்டி பிரயோஜனம் இல்லை கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் சீக்கியர்கள் போன்ற குரு வழிபாட்டாரர்கள் மட்டுமே அவர்கள் வணங்கும் தெய்வமாகிய அவர்களது குருவுகளுக்கு சொல்லில் மரியாதை வைப்பார்கள் இந்துவும் முஸ்லீம் மட்டுமே ஆண்டவனை சகஜ மொழியில் அழைப்பது வழக்கம் அதுவே தமிழர் பண்பாடும் கூட சரி சிவனின் பெயர் காரணத்தை கூறி இதை முடிக்கின்றேன் சிவனின் முழு பெயராக நமச்சிவாயம் என்பார்கள் நம நமோ என்றால் வணக்கம் என்று அர்த்தம் சிவாயம் என்றால் நிலை பெற்ற இறைவன் ஆக நமச்சிவாயம் என்பது வணக்கத்திற்குரிய ஏக இறைவன் என்பது அர்த்தம் சிவம் என்ற தமிழ் சொல்தான் சிவன் என்கிற சொல்லை சிவந்தவன் எனவும் சில தமிழறிஞர்கள் கூறுகிறார்கள் அதாவது இறைவன் சிவந்த நிறத்துடையவன் மாணிக்க வாசகரும் கூட சிவனை பொன்னார் மேனியனே புளித்தோலை அறக்கசைத்து என்று பாடியிருப்பார் நம் நாட்டு சொல் வழக்கில் சிவப்பு என்பது செந்நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் சேர்ந்தே குறிப்பிடும் கிராமங்களில் சிகைப்பு என பெயருடையோர் வெள்ளை நிறத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சிவன் எப்படி முதல் கடவுளானார் இந்திய தீபகற்பத்தை பொறுத்தவரை உலகில் எந்த நாட்டை விடவும் ஆழமான தொல்லியல் ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட நாடு உலகில் நாகரீக தொட்டில் எனப்படும் அளவிற்கு பண்டைய மக்களின் வாழ்க்கை முறையும் அவர்களது பண்பாடும் பெயர் பெற்றது சமயம் பக்தி கடவுள் மார்க்கம் என்கின்ற விஷயத்தில் உலகின் மிக மிக புராதன நிகழ்வு நம்மிடையே உண்டு அதில் ஒன்றுதான் சிவ வழிபாடும் அதைச் சேர்ந்த சைவ மதமும் கிமு நான்காயிரம் வரையிலான பழமையான பக்தி மார்க்க சம்பந்தப்பட்ட கோயில்களும் குகை ஓவியங்களும் கலை சிவ வழிபாட்டை பறைசாற்றி நிற்கின்றன இதனை வைத்து பார்க்கும்போதும் சரி பின்னாலேயே ஆரிய படையெடுப்பிற்கு பின் பிராமண இனத்தவரால் உருவாக்கப்படும் வைதீக வழிபாடுகளும் வைஷ்ணவ கடவுளர்களும் வேதங்களும் ஸ்ரீ விஷ்ணுவை முன்னிறுத்தி வணங்கப்பட்டு வந்தாலும் கூட அவர்கள் சிவனின் பெயர்களையே தமது கடவுளுக்குச் சூட்டி அழகு சிவனை மகாதேவன் என்பது போல அவர்களும் மகாவிஷ்ணு என்றார்கள் சிவனை ஆதிமூலன் என்பது போல அவர்களும் ஆதி என்றார்கள் சிவனை நமச்சிவாயா என்பதைப் போல நமோ நாராயணாய என்றார்கள் ஆனால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீ ராமா ஸ்ரீ விஷ்ணு என்பதைப் போல சிவனை யாரும் ஸ்ரீ சிவனே ஸ்ரீ சங்கரனே என கூற கிடையாது இது ஒன்று சைவம் வைதீக மதத்தை பார்த்து தன் மீது சூடு போட்டு கொண்டதில்லை என்பதற்கு ஆதாரம் கிரேக்க ரோமானிய குடும்ப கடவுள் முறையைப் போலவே வைஷ்ணவமும் குடும்ப முறை ஆட்சி அதிகாரங்களைக் கொண்டது படைப்பதற்கும் காப்பதற்கும் அழிப்பதற்கும் என தனித்தனியாக தொகுதி ஒதுக்கி உலகை ரட்சித்த அவலங்களை சைவ மதம் செய்யவில்லை அவர்களின் சர்வலோக ரட்சகனாக சிவன் மட்டுமே இருந்தார் எப்போதும் எதிலும் விஷம் தடவும் பிராமண வைதீகம் வேதங்களிலும் புராணங்களிலும் அது செய்யாமல் இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா என்று சிவனை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி வைத்த சைவ மதத்தின் மீதான அவர்களது காழ்ப்புணர்ச்சியில் கூட அவர்களை அறியாமல் தேவ மகேஸ்வரா என சிவனை உயர்த்தி காட்டிதான் அவர்களின் மதத்தை சைவர்கள் மீது அவர்களால் திணிக்க முடிந்தது பிரம்மாவும் விஷ்ணுவும் எங்களுக்கு குருதான் ஆனால் தேவன் இறைவன் மகேஸ்வரன் தான் நயவஞ்சகமாக சைவர்களின் மனதை வென்றெடுத்தார்கள் சிவனுக்கு திருமணம் சிவன் என்கிற ஏக இறைவனுக்கு அனேகன் என்கிற பெயர் இருந்தது அதற்கு அர்த்தம் தனித்தவன் அல்லது தனித்தன்மையுடையவன் அடிமுடி சொல்லாதான் இணைத்துணை கொள்ளாதா கொள்ளாதவன் இறப்பு இல்லாதவன் ஏக அனேகன் இறைவனடி வாளி என்று மாணிக்க வாசகரும் ஆதி மூலம் புறவாயாக்கை பெரியோன் என்று இளங்கோவடிகளும் சிவனின் பெருமகளை கூறும்போது சிவன் யாராலும் பெறப்படவுமில்லை யாரையும் பெறவும் இல்லை அவனது அடிமுடியை இதுவரை யாரிடமும் சொன்னதில்லை யாரும் கண்டதில்லை இறைவனாகிய சிவன் இறப்பு நிலை என்பதே இல்லாதவன் என்பன போன்ற தனிப்பெரும் தகுதிகள் பெற்றவனாக சிவனை பெருமைப்படுத்துகின்றனர் ஆனால் வைணவ சமயம் பிறந்த பிறகு அதனை மக்களிடம் கொண்டு அதாவது குறிப்பாக சைவர்கள் வைணவத்தின் பால் திருப்பிவிட ஆரியர்கள் கையாண்ட முறையே பரத் பாஜரின் மகளான பார்வதி தேவியை சிவனுக்கு மணமுடித்து சிவனை வைணவத்தின் மருமகனாக்குதல் அப்பணி ஆக்கிவிட்டால் சிவனும் நம் குடும்பத்தில் ஐக்கியமாகி விடுவார் என்பதே அவர்களது நோக்கமாக இருந்திருக்கிறது சிவன் யாராலும் பெறப்படவில்லை எனில் உயரிய தகுதியுடையவனை மனிதனால் பெறப்பட்ட ஒரு பெண்ணிற்கு எப்படி மனமுடித்து கொடுத்தார்கள் அதற்கு அவர்களுக்கு உதவியதே புராணங்கள் கடவுளின் பெயரால் புராணங்களை எழுதி கடவுளர்களுக்கு பல மனித அவதாரங்களை கொடுத்து மண்ணில் மனிதருக்கு மகன்களாக மகள்களாக பிறக்க வைத்து பூலோக வாழ்க்கை கொடுப்பார்கள் அந்த வகையில் சிவனுக்கு பத்தொம்பது அவதாரங்கள் அவர் பார்வதியை திருமணம் முடித்தது சுந்தரர் அவதாரத்தில் அதை தழுவியதே அழகர் கொண்டு ஆற்றில் இறங்கிய சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் சரி அதுபோக சிவனை வைணவ மருமகனாக்கி வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி அவருக்கு விநாயகர் முருகன் ஐயப்பன் என மூன்று பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்து குடும்பஸ்தனாக்கி சிவனின் கடவுள் தன்மையாகிய ஓரிரை பிம்பத்தை உடைத்தாகிவிட்டது ஐயப்பன் என்கிற குழந்தையை சிவன் விஷ்ணுவோடு உறவு கொண்டு பெற்றெடுத்தார் என கூறி அவரது மரியாதையையும் கெடுத்து விட்டார்கள் இதுவரை நடந்த ஆரிய கூத்தை வைத்து சைவர்களும் வைணவர்களும் பகைமை தீர்க்க போரிட்டு பல உயிர்காவுகள் வாங்கி இன்று சுத்த சைவர் மரபு என்கிற பெயரில் சைவ மதத்தை இரண்டாக உடைத்து விட்டார்கள் இதை கேட்கும் அனைவரும் ஆரிய வைதிகர்களின் இந்த நயவஞ்சக திட்டமே முன்னமே பழக்கப்பட்டது என்பது போல் இப்போது அவர்களுக்கு எளிதில் விளங்கும் முன்னதாக குரானில் அவர்களுக்கு கூறப்பட்ட நபிமார்களின் ஓரிரை கொள்கையை உடைக்கவும் அவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு ஆளாக்கவும் தங்கள் மதமே சிறந்தது என வாதாடவும் யூதர்கள் செய்த அதே தந்திர முறைகள்தான் இவை இறைவனின் ஒரே கடவுள் கொள்கையை உடைக்க ஆரியர்களும் செய்த சூழ்ச்சிகளும் சதிகளும் யூதர்களுக்கு சலைத்ததல்ல ஆரியனும் யூதனும் ஒரே குலத்து கொழுந்துகளே என அறிந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி